கிளி மீன் ரொம்ப ஆழ்கடலில் பிடிக்குது, ரொம்ப நேரான மீன், நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கிற செம்ம மீன் இது. இந்த மீன்லாம் பார்த்தா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவோம் சார். கிளி மீன் சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும், அருமையான மீன். இதெல்லாம் வந்து அடிக்கடி வராது, எப்போனா ஒரு முறை தான் வரும், கிடைச்சதுன்னா வாங்கிடுங்க. நல்ல டேஸ்ட் மீன், ட்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், சதையே நல்லா ஃபியூர் ஒயிட்டாக இருக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கும். அவர் அங்கேயே வேலை செய்ய வேற இன்னொருத்த வேலை செய்யற அவரை கூட்டி வேலை செய்யும் நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அவன் நிலைமை யோசனை பண்ணதான் தகனோ எங்க மாமா எட்டார நான் பாரு மீன் போனா ஒரு ஆறு பாறைக்கு மேல எட்டா இருந்தாரு எங்க மாமா. கிளி கலர்ல அப்படியே பச்சை அதான் உடையாத அளவுக்கு போறயா இருக்கு. கிளி மீன் சார் அது சூப்பராக இருக்கும் அந்த மீன், டேஸ்டாக இருக்கும், சுவையாக இருக்கும்.
Fishcuttingrs நம்ம சேனல். ஆமா இந்த கிளி மீன் போதுல்ல, கிளி மீன் முடிஞ்ச உடனே உங்க மீன் போதும். நாளைக்கு வந்து மீன் வரும். நாளைக்கா? ஆமா நாளைக்கு வரும். நாளைக்கு எந்த நேரம் வேணாலும் வரும். கிளி மீன் வெட்டின உடனே நம்ம மீன் வரும். நம்ம சேனல் சக்சஸ் ஆனா நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பேசுறது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். எல்லாமே கேட்கும் தெளிவா. இந்த வீடியோவில் சார்ஜ் கூட காலியாகிடு ராஜா. சார்ஜ் இல்லை தானே? இல்லை பார்க்கல, சரியாக பார்க்கல. ஆமாம் போடுங்க போ, சொல்லு போ. எங்க எங்க அந்த கூடியில் போடுவா? ஃபிஷ்கட்டிங்ரஸ் போடும் வரும் போது மின்னல் மின்னல் ராஜா அங்கே சொல்லுவாங்க. ஆறு போட்டோ வச்சிருப்பேன். உங்க போட்டோ என்ன இருக்கா? என் போட்டோ தான் என் சேனல்ல. என் போட்டோ போட்டு நாளைக்கு சட்டை மாத்தி நானோ ரத்தக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு சட்டை தான் வச்சிருக்கேன். ஐயா பைய பிடிக்க நம்ம பை தரணும். இந்த மாதிரி நம்ம பை வாங்கி வச்சிருக்கேன். ஆகல அவனா ஏழு பதினஞ்சு. அப்ப அந்த நாக்க நஷ்டம் சீக்கிரமா கொஞ்சம் போடுங்க. 20 ஆயிடுச்சு, 7 20 ஆயிடுச்சு. டக்கு போடுங்க போட்டு போட்டு. மூணு விதமான மீன் கணக்கு. ஆமாமா என்ன வெட்டினா 8 ஆகுதுண்ணா. தூக்கம் வேற நானே நந்தன லட்டகிச்சி. ஐயோ எட்டு பார்த்து எட்டு பதினெட்டுதான். உங்களுக்குள்ளே முடிச்சிருவா? இது வெட்டிடுறேன். மெலிசா பண்ண போடுவோம். ரெண்டா போடுவோம். நான் வந்து 9 8